பண்றானே பாத்துட்டு வருவோம். ஆமா ஒரு தடவை பாக்கறது நல்லதுதான். ஐ நல்லா எக்சர்சைஸ் பண்றாங்களே சூப்பர். அதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம கெனிச்சியை காணாம எங்க இருக்கான் தேடி பார்க்கலாம். தேடுறேன் எங்க இருக்கா. ஆமா எல்லாரும் இருக்காங்க கெனிச்சியை காணாம. ஏய் கெனிச்சி நீ இங்க தான் இருக்கியா? நீ ஏன் கீழே போய் எக்சர்சைஸ் பண்ணல? உனக்கு உடம்பு முடியலையா? அதனால தான் இங்க நிக்கிறேன் யுமிகோ. உடம்பு சரியில்லாத போதே இந்த மதுரில நிக்கிறது நல்லது இல்ல. இல்ல இல்ல கொஞ்சம் காத்தோட்டமா இங்க நிக்கிற அவ்வளவுதான். உனக்கு என்ன வந்தது? எனக்கும் ரொம்ப பல்லு வலிக்குதுன்னு சார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா அப்படியா, நல்லதா போச்சு. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாமா? ஆனா கெனிச்சி உனக்கு உடம்பு நல்லா இருக்கே. உடம்புல குளிருது, கையெல்லாம் நடுங்குது, தலை இருக்கிற மாதிரி இருக்கு. அடா இல்ல மயக்கமா, தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னால சுத்தமா முடியல. உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? அதத்தோட நானும் சொன்னேன். ஆமா கெனிச்சி எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியா, சரி வா ஸ்கூல் டாக்டர் கிட்ட போலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ என்ன கூட்டிட்டு போ. வெள்ளக்காக்கிறது பெரிய ஜுரம். அதை விட யுமிகோ நீ வா, நம்ம சேர்ந்து விளையாடலாம். ஏ உடம்புக்கு ஒண்ணு இல்ல யுமிகோ, வா விளையாடலாம். கெனிச்சி அப்ப உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. நீ தனியா இங்க கஷ்டப்படுவியன்னு உனக்கு துணையா நான் இங்க வந்த யுமிகோ. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? ஓ இதுதான் ஒரு ரகசியமா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உடனே போய் எங்க பேட்ச் கிட்ட சொல்ல போறேன். டிடிங் 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 பாஸ் இங்க வாங்க, ஒரு ரகசியம். டக்க பக்க டக்க பக்க டக்க பக்க டக்க பக்க டக்க பக்க. என்னது அந்த கெனிச்சி? ஆமா பாஸ், அவன் அதான் பண்ணிட்டு இருக்கான். நல்ல விஷயம் தான் சொல்லிருக்க. யாருக்கு ஜுரம்? உனக்கா? எனக்குதான் சார், கை காலர் ரொம்ப நடுங்குது, நீங்களே பாருங்க. சரி நாக்க நீட்டு பாக்கலாம். நினைக்கிறேன் ஓடக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாரு, எல்லாம் சரியாயிடும். இப்ப அடுத்த ட்ரீட்மெண்ட் இதுலதான் ஆரம்பிக்கணும். இத வச்சு என்ன பண்ண போறீங்க? ஓ பேஷண்ட பாக்க நான் வந்துட்டேன். அட நீங்க யாருங்க? என்ன பேய் சொல்லிட்டு வந்திருக்கியா? சொல்ல யாருனே, சொல்ல போறியா இல்லையா? அது வந்து நானும் டாக்டர் தான். போய் சொன்ன பெரிய ஊசி எடுத்து மூக்குல குத்திருமே, உண்மையா சொல்ல யாருனே? இல்ல அடுத்த பேஷண்ட பாக்கணும், அவசரமா நான் போறேன். பயப்படாதீங்க. நாங்க தான் கெனிச்சி. இப்ப தேடி நாங்க
என்ன காரியம் பண்ற? அவர்தான் உண்மையான டாக்டர், நாங்க தான் இங்க இருக்கோமே. என்ன பண்ணிட்டு நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, என்ன கூட்டிட்டு போ ஹட்டோரி. எங்க போறோம்? சீக்கிரம் ஓடி வாங்க, அந்த டாக்டர் கையில மாட்டினா நம்ம நிலைமை மோசமாயிடும். நம்மள யாராவது பிடிக்க முடியுமா? சும்மா புயல் மாதிரி ஓடுவோம். டிங் டிங் மாறு வேஷம் போட்டோமா? ஆனா அம்மா கண்டுபிடிச்சாங்க. டிங் டிங் இந்த மாதிரி முகத்தை கொடூரமாக்கி பாக்குறது கூட தனி ஆனந்தம் தான். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி அவன் படிக்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். பயமுறுத்துறீங்க, இந்த மாதிரி பண்ண கூடாது. அது சரி, இவ்வளவு நேரம் கண்ணடைய பத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கெனச்சி? அது வைய முகத்தை ரப்பர் மாதிரி இழுத்து பாத்த. ரப்பர் முகமா? அதாவது நெஞ்சா டெக்னிக்ல மத்தவங்க மாதிரி வேஷம் போட நாங்க பயன்படுத்துவோமே, அதையா சொல்ற? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோயே. ஓ, அப்படியா? நிஞ்சா மாதிரி மாறி வேஷம் போட்டா நாங்க கூட வேறொருத்தவங்க மாதிரி மாறிடுவோம். அதுதான் நிஞ்சாவோட ஸ்பெஷல். ஆஹா, எனக்கு இப்ப ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறு வேஷம் போட்டுக்கலாங்க. ஆனா கெனிச்சு, நீனும் படிக்கணும், ஹோம்ஒர்க் வேற முடிக்கல, அதெல்லாம் முடிச்சுட்டு பாத்துக்கலாம். என்ன ஹட்டோரி, என்ன பாத்து படிக்க சொல்றிய? இப்ப நானும் ஒரு நிஞ்சா, இப்ப நானும் ஷின்சோவும் ஒரு டீம், நீயும் சிஷிமாரும் ஒரு டீம். ஓகேவா? தயாரா? டிங் டிங், நான் தயாரா இருக்கேன். இந்த ஹட்டோரி கிட்ட யாரும் மோதி ஜெயிக்க முடியாது. ரெடியா? டிங் டிங், என்னைய அடிச்சிட்டியா? இப்ப பாரு, உனக்கு மட்டும்தான் பிளேட் போட தெரியுமா? இத பாரு, எனக்கு தெரியும். என் டெக்னிக் என்கிட்ட காட்டுறியா? டிங் 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 டிங். ஐ அம் எஸ்கேப். எங்க ஓடுறே? நான் உன்ன விட மாட்டேன். நான் புடி பார்க்கலாம். அசந்த நேரத்துல அடிச்சிட வேண்டியதுதான். ஆமா, நாம என்னப்பா விளையாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ? இது என்ன கேள்வி? ஆட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவியா? சூப்பரா விளையாடணும். மொத்தத்துல இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம்ல நாம எல்லாரும் சேர்ந்து? ஒரு நிமிஷம் இருங்க. இது உடஞ்சு போச்சு. ஐயோ, இது அப்பா உடதாச்சே, தெரிஞ்ச பிச்சு போட்டுடுவாரு. வேற எதையெல்லாம் உடைச்சிருக்கோன்னு போய் பாக்கலாம், வா சீக்கிரம். டிங் டிங், அம்மாவோட கண்ணாடி, அம்மா ரூமே அலங்கோலம் ஆயிருச்சு. நான் மாட்டேன். அம்மாவும் அப்பாவும் திரும்பி வரதுக்குள்ள இதெல்லாம் சரி பண்ணணும், இல்லனா ரொம்ப கோவப்படுவாங்க கெனிச்சி. வழக்கம் போல அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். மொத்தத்துல என்ன மாட்டி விட்டியா? பரவாயில்ல, நானே ஏதாவது செய்யறேன். எனக்கும் இதுல பங்கு இருக்கு இல்லையா? சோ இத சுத்தப்படுத்துறது என்னோட கடமை. டிங்டிங், எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துருச்சு கெனிச்சி. நாம நிஞ்சா ரிவர்ஸ் டெக்னிக்கை இங்க பயன்படுத்த போறோம். அப்ப அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண எல்லாம் சரியாயிடுமா? எதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணவே மாட்டேன். ஓஹோ, நீ அட்டோரி மாதிரி பேசினா நான் விட்டுருவேன் நினைச்சியா? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? இல்ல, அது வந்து நான் தெரியாம. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அனாவசியமா கெஞ்சி மேல கோவப்படாதீங்க. தெரியுமா, கெஞ்சி எந்த தப்பு பண்ணல, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். எங்களுக்கும் தண்டனை கொடுங்க, கெஞ்சிய விட்டுடுங்கப்பா. எங்களுக்கும் பனிஷ்மென்ட் கொடுங்க. சரி சரி, போனா போதுன்னு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் இனிமே செய்ய கூடாது, இனிமே பண்ணவே மாட்டேப்பா. சரி கெனிச்சி, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது. ஹட்டோரி, நீ வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு.
உன்னோட ஸ்பீடுக்கு நீ வீட்டை சுத்தம் பண்ண 10 நிமிஷமே ஜாஸ்தி. என்னது, ஒட்டுமொத்த வீட்டையும் சரி பண்ணணுமா? ஆமா ஹட்டோரி, நீ ஒரு நிஞ்சா தானே, உனக்கு வீடு கிளீன் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சரிமா. அனி ஆயத்துக்கு இப்படி மாட்டிக்கிட்டேனே, கடைக்கு போகணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், நான் ஒருத்தனே இந்த எல்லா வேலையும் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. இந்த சிஷி மாதிரி இது உனக்குதான். எனக்கா? சூப்பர் சூப்பர். செஞ்சோ, இந்த இது உனக்குதான். ஐயா ஐயா, இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே, பாக்க போறேன். ஐயா என்னது பாரு, யோயோ. என்னது யோயோவா? அட்டோரி, இந்த இது உனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. அதெல்லாம் சரி, இது எதுக்குன்னு தெரியலையே. உன் கத்தி பிளேட் எல்லாம் துருப்பிடிக்காம இருக்க ஸ்ப்ரே வேணும்னு கேட்டையில அதான் வாங்கிட்டு வந்தேன். நிச்சயமா இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு என் உள் மனசுல சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பிளேடுக்கு எல்லாம் பாலிஷா? என் ஆசையில இப்படி மண்ண வாரி போட்டுட்டீங்களே. கெனிச்சி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை தான் நாங்க கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கோம், சீக்கிரமா அதை பிரிச்சு பாரு. எனக்கு பிடிச்ச கிஃப்டா? அப்படி என்ன கிஃப்ட் இதுல இருக்கும்? அம்மா அப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? எப்படி இத நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீ மாறு வேஷம் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்துறது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருந்தியா? இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். சரி, உங்க வழியிலேயே வந்து உங்களை பிடிக்கணும் தான் நாங்க சும்மா இருந்தோம். ஒழுங்கு மரியாதையா உன்னாடியே உண்மையா சொல்லிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் தவளைய பாத்துக்கவும் மாட்டேன். இது எனக்கு ஒரு பாடம். டிங் டிங். குளிர்காலத்துல சுட சுட ஏதாவது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டிங் டிங். ஆஹா, வாசனையே முக்க தொலைக்குது, பாக்கவும் சூப்பரா இருக்கே. அப்பப்ப இந்த மாதிரி விசேஷமா சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும் ஹட்டோரி. இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கோ அதே அளவுக்கு இது ரொம்ப காஸ்ட்லி. இதுக்கு நாம நிறைய பணம் செலவு பண்ணணும். பணம் செலவு பண்றதுனா என்னமா? டிங் டிங். அனாவசியமா வெளியில எதுவும் வாங்காம சிக்கனம் பண்ணணும். ஓ அப்படியா? ஆமாப்பா, பெட்ரோல் விலை கூட ஏறி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் கொஞ்ச நாளா அதை பத்தி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன யோசனை, நாம பேசாம ஹீட்டிங் காஸ்ட குறைச்சோனா சிக்கனம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்னப்பா சொல்றீங்க? எவ்வளவோ சொல்ற, சரி அட்டோரி, ட்ரை பண்ணி தான் பாத்துடலாமே. அப்படியே செஞ்சிருவோம். ஓகே, அப்ப பாத்துடலாம். உனக்கு இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஓகேமா, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? ஏ, என்னாச்சு, இப்ப எதுக்காக ஆஃப் பண்ண? கரண்ட் மிச்சப்படுத்தலான்னு தான் வேற ஒண்ணு இல்ல. ஓ ஆமா, அதுவும் சரிதான். இல்ல அம்மா, தண்ணி வேஸ்ட் ஆகுது, நிறுத்துங்க. குளிர் தாங்கல, உள்ள போய் ஹீட்டர் போட வேண்டியதா? அட்டோரி இல்ல, கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி கண்ணுக்குட்டினா இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. என்னப்பா, வெளியில விட வீட்டுக்குள்ள இவ்ளோ சில்லுன்னு இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. குளிர் தாங்க முடியாம தான் இந்த டிரெஸ் போட்டுட்டு இருக்கேங்க, ரொம்ப குளிரா இருக்கு. எதுக்கு ஆட்டோரி சொன்னதுக்கெல்லாம் ஓகே பண்ணனு இப்ப ஃபீல் பண்ற? இந்த வெதருக்கு எப்படி சூடா சாப்பிடுறது சூப்பரா இருக்கு. என்ன அட்டோரி, உங்க ரெண்டு பேருக்கும் குளிர்வே இல்லையா, இவ்ளோ ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்க?
எவ்வளவு குளிரா இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு எப்பவும் எதமா தான் பா இருக்கும். நிஞ்சாக்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஏன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். அத பத்தி நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் நடுங்குது, முடியல. இந்த குளிர்ல எதுக்கு மேல சாப்பிட்டு